நியூட்டனின் இயக்க விதிகள் வினாத்தாள் ஒன்று. பயிரிடும் நிலத்தை ஈரமாக்க பயன்படுத்தப்படும் நீர் தூவு கருவி ஒரு ஒன்றில் காணப்படுகிறது. இக்கருவி நீரை பாய்ச்சும் போது சுழலும். ஏப்போதி கேள்வி, இக்கருவியில் சுழற்சி நடைபெறும் விதத்தை விஞ்ஞான முறையாக விளக்குக என்று வினாவப்பட்டிருக்கு. இதற்கான விடியப்பா, நீர்த்தூவு கருவியில பார்த்தமாயிருந்த சின்ன துவாரம் ஒன்று காணப்படும். அப்ப நீர் வெளியேறும் போது அந்த இடத்துல நீர் வெளியேறுவதன் காரணமாக ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படும். அப்ப அதுக்கு சமனானதும் அந்த விசைக்கு பெருமனில் சமனாயும் திசையில எதிராயும் ஒரு எதிர்த்தாக்கம் ஒன்று உருவாகிறதன் காரணமாக அந்த விசிறுகின்ற நீரை விசிறுகின்ற அனைத்து புயங்களுமே சுழலக்கூடியதாக அமையும். அடுத்த பி பகுதி கேள்வியை பார்த்தோம்னா, இச்சுழற்சியை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் விதியை குறிப்பிடுக. விதி என்னன்னு கேட்டிருக்கு. இதுல ரெண்டு விடயங்கள் பற்றி பார்த்தனாங்க. ஒன்று வந்து விசையை பற்றி பார்த்தோம், அடுத்த எதிர்த்தாக்கம் அல்லது மறுதாக்கம் பற்றி பார்த்தோம். அவை இந்த ரெண்டு விடயங்களை ரெண்டு எண்ணக்கருக்களையும் குறிப்பிடுற விதி வந்து நியூட்டன் மூன்றாம் இயக்க விதியாக அமையும். அதாவது எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு அல்லது நியூட்டனின் ரெண்டாவது கேள்வி, உயர் மட்டத்தில் இருக்கும் நீர் தாங்கியிலிருந்து இக்கருவிக்கு நீர் வழங்கப்படும். ஏ பகுதி, தாங்கியில் நீர்மட்டம் குறையும் போது இக்கருவி சுழலும் கதி குறையும். இதற்குரிய காரணத்தை விஞ்ஞான முறையாக விளக்குக. இதற்குரிய விடிய பாப்பமாக இருந்தா, நீர்மட்டத்தின் உயரம் குறையக்க ரெண்டு விடயங்கள் நடக்கும். ஒன்று உயரம் குறையக்க அழுத்த சக்தி குறையும். அழுத்த சக்தி மூன்று காரணிகள்ல தங்கி இருக்கு. ஒன்று வந்து திணிவு, புவியீர்ப்பெயர் முடுகல், மற்றது உயரம். ஆகவே உயரம் குறையக்க அழுத்த சக்தியும் என்ன செய்யும்? குறை. அழுத்த சக்தி குறைவு காரணமாக இயக்க பண்பு சக்தியும் என்ன செய்யும்? குறை. அதனால சுழலும் கதியும் குறைவடை. அல்லது ரெண்டாவது விடயத்தை நோக்குவமாக இருந்த ரெண்டாவது விடைக்கான காரணத்தை நோக்கு இந்த விடயத்தை அமுக்கம் சார்பாகவும் குறிப்பிடலாம். அதாவது தாங்கியில இருக்கக்கூடிய நீரின் உயரம் குறைவதால அமுக்கமும் குறை. அமுக்கம் மூன்று காரணிகளில் தங்கி இருக்கும். உயரம், நீரினுடைய அடர்த்தி, புவியீர்ப்பெயர் முடுகல். நீரின் அடர்த்தியும் புவியீர்ப்பெயர் முடுகலும் மாறாது, ஆனா உயரம் குறைகிறதால அமுக்கம் குறையும். அப்படி அமுக்கம் குறையிற காரணத்தால நீரோட்டத்தின் கதி குறைந்து சுழலும் கதியும் குறைவடையும். ரெண்டு காரணங்களின் அடிப்படையில் இந்த விடியை விளக்கலாம். அடுத்த பி பகுதி கேள்வி, சுழற்சி கதியை அதிகரிக்க செய்வதற்கு இக்கருவியின் கட்டமைப்பில் செய்யத்தக்க ஒரு மாற்றத்தை குறிப்பிடுகின்ற கேட்கப்பட்டிருக்கு. சுழற்சி கதியை அதிகரிக்க செய்யறதுக்கு நாங்கள் வந்து அந்த துவாரம் இருக்குத்தானே, நீர் விசிறும் குழாயினுடைய துவாரத்தை வந்து மேலும் சிறிதாக்கலாம். மற்றது சுழலும் நீளத்தின் அந்த புயத்தின நீளங்களை மாற்றுறதன் மூலமாக சுழலும் கதியை மாற்றலாம். மற்ற சுழலும் புயங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கலாம், அதன் மூலமும் கதியை கூட்டலாம். மற்ற அந்த குழாய்க்கு நிறை குறைவான லேசான திரவியங்களை பயன்படுத்துறதன் மூலமாகவும் இக்கருவின் இந்த கதியை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கோ, காற்று வீசும் வறண்ட பிரதேசங்களில் உள்ள பயிரிடும் நிலங்களை ஈரமாக்குவதற்கு நீரை மேலே தூவுவதிலும் பார்க்க நிலத்தின் வழியே அமர்த்தப்பட்ட துவாரங்களை கொண்ட குழாய் தொகுதி பயன்படுத்தப்படும் முறை ஒரு இரண்டில் காட்டப்படுகிறது. இதற்குரிய காரணத்தை விளக்குக. இதற்கான விடிய பாப்பமாக இருந்தா, இப்ப நாங்க மேற்பகுதி மூலமாக விசிறேக்க நீரின் ஒரு பகுதி வந்து வெப்பம் மற்ற காற்று காரணமாக, அந்த வறண்ட சூழலில் கிடைக்கக்கூடிய வெப்பம் காற்று காரணமாக ஆவியாகி விரயமாகி போயிடும். ஆனால் துளி முறையில் துளி துளியாக நாங்கள் வேர்களுக்கு நேரடியாக செலுத்தும் போது இந்த ஆவியாகிற தன்மை குறைவடைஞ்சு வேர்களுக்கு அதிகப்படியான நீர் வந்து கிடைக்கிறது. ஆகவே ரெண்டாவது முறையில் காட்டப்பட்ட, அதாவது நீரை மேலே தூவுவதிலும் பார்க்க நிலத்தின் வழி அமர்த்தப்பட்ட அந்த துவாரங்கள் மூலமாக நீர் செலுத்தப்படுற முறை, நீர் ஆவியாகுதல், நீர் வீண் விரியமாதல குறைச்சி தேவையான நீரை அந்த வேர்பகுதிகளுக்கு கிடைக்க செய்கிறதால அந்த முறை வந்து விரும்பப்படுது. அடுத்த வினாவுக்கு செல்லலாம். அடுத்த வினாவை கவனிங்கோ, விண்வெளி கலங்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு முனையில் அடைக்கப்பட்டு மறுமுனையில் திறந்தும் இருக்கும் குழாயை ராக்கெட் கொண்டிருக்கும். இக்குழாயில் இருக்கும் எரிபொருள் தகனமடையும் போது திறந்த முனையினூடாக அதி உயர் கதியில் வெளியேறும் வாயு திணிவு உண்டாக்கப்படும். உருவில் காணப்படும் நீராவி படகு பொம்மையும் இத்தகைய விதத்திலேயே செயற்படுகிறது. ஏ பகுதி கேள்வி, இப்படகு செயற்படும் விதத்தை விஞ்ஞான ரீதியில் விளக்குக. உங்களுக்கு நேரடியான கேள்வியிலும் பார்க்க இப்படி பிரயோகிக்கிற கேள்விகள் தான்
வெறும் அந்த அடிப்படையில் முதலாவது ஏப்பகுதிக்குரிய கேள்விக்குரிய விடிய நாங்கள் பாப்பமாக இருந்தால் அங்கே விளக்கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தகரப்பேணியில் வைக்கப்பட்ட நீர் வந்து என்ன செய்யும், அந்த விளக்கின்ற உதவியோடு நீர் கொதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தகரப்பணியில் உள்ள நீர் கொதிக்கிறதன் மூலமாக உருவாகக்கூடிய நீராவி அந்த குழாயில் நாங்கள் பொருத்தி வச்சிருக்கிற திறந்த குழாய் மூலமாக வெளியேறும். எனவே நீராவி அந்த வெளியேற்றப்படுற திசைக்கு எதிர் திசையில் அந்த நீராவி வெளியேற்றப்படுறதால் ஒரு விசை ஒன்று உருவாகும். அந்த விசையால் அந்த விசையின் காரணமாக அந்த விசைக்கு பெருமனில் சமனாயும் திசையில் எதிராயும் ஒரு மறுதாக்கம் ஒன்று செயற்படுத்தப்படும். ஆகவே படகு வந்து என்ன செய்யும், முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அவை படகு செயற்படும் விதம் இவ்வாறு இருக்கும். அடுத்த பீப்போதி கேள்வியை பாருங்கோ. ராக்கெட், படகு ஆகியன தவிர இவ்வாறு செயற்படுவதும் நீர் அனுபவப்பட்டுள்ளதுமான வேறொரு சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. இந்த கேள்வியை பார்க்கும் போதே தெரியும், நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அப்போ நடைமுறை உதாரணங்கள் நிறைய எங்களுக்கு தெரியும். அதான் நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி என்ன சொல்லுது, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிவேதமான மறு தாக்கம் உண்டு. அப்போ அனுபவப்பட்டிருக்கிற வேறொரு சந்தர்ப்பம் தான் கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு விடையாக நாங்கள் நிறைய விடைகள் கொடுக்கலாம். ஒன்று வந்து நாங்கள் இயற்கில் வானம் கொளுத்துவோம், வெடி வானவெடி அட்டவானம் என்று சொல்லப்படுற வெடிகள் வெடிக்கிறது வந்து இந்த தத்துவத்தின் அடிப்படையில். மற்ற ஜெட் விமானம் செல்றது, குண்டு வெளிப்படைக்க குண்டு அதாவது துப்பாக்கி நாங்கள் சுடைக்க அந்த துப்பாக்கி பின்புறமாக தள்ளப்படுறது, மற்றது வழி நிரப்பப்பட்ட ஒரு பலூனை வந்து நாங்கள் வழியை நிரப்பி போட்டு அதன் வாய்ப்பகுதியை நாங்கள் நல்ல இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கொண்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க அந்த பலூன் இயங்குறது, அதாவது பலூன்ட சேகரிக்கப்பட்ட வழி வந்து அந்த வாய்ப்புறமாக வெளியேற அந்த வெளியேறின வாய்வால் ஏற்படுத்தப்பட்ட விசை காரணமாக அந்த பலூனின் சுவர்களில் ஒரு மறுதாக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். ஆகவே பலூன் வந்து மேல் நோக்கி அசையக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் அதுக்கு விடையாக கொடுத்து கொள்ளலாம். இப்போது அடுத்த பகுதி கேள்வியை பார்ப்போம். இது உங்களோட பாடப்புத்தகத்திலேயே தரப்பட்ட ஒரு செயற்பாடு, அதை அந்த செயற்பாடு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, பார்ப்போம். வழி நிரப்பிய பலூன் ஒன்று செலோடேப்பினதும் குமிழ்முனை பேனா குழாயினதும் உதவியுடன் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மெல்லிய கிடைக்கம்பிகளிலிருந்து தொங்க விடப்பட்டுள்ளது. பலூனின் வாயை கட்டி வழி வெளியேறுமாறு நூலை தளர்த்தினால் பலூன் கம்பி வழியே செல்வதை காணலாம். அதில் முதலாவது கேள்வி, இவ் அவதானிப்புக்கு மேலதிகமாக காணப்படுவதாக அல்லது கேட்கப்படுவதாக அல்லது அனுபவப்படுவதாக எதிர்பார்க்கப்படும் வேறு இரு அவதானிப்புகளை எழுதுக. இப்போ வழி நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றிருக்கு, அது செலோடேப் மற்ற குமிழ்முனை பேனா என்பவற்றின் உதவியோடு உருவில் காட்டப்பட்டவாறு கிடைக்கம்பிகளால் தொங்க விடப்பட்டிருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பலூன்ட வாயை கட்டி போட்டு வழி வெளியேறுமாறு நூலை தளர்த்தி விடுறீங்க. அப்போ ஒரு அவதானம் நீங்கள் பார்ப்பீங்க, பலூன் வந்து கம்பி வழியே செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். மற்ற அவதானங்கள் ஒன்று வந்து என்னத்தை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் ஒலி ஏற்படும், அதாவது பலூனின் ஊடாக காற்று வெளியேறுற போது ஒரு ஒலி ஏற்படுறத உணருவீங்க. மேலும் வழி வெளியேறுறதன் காரணமாக பலூன் வந்து சுருங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மற்ற காற்று வெளியேறுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும், கை உடல்ல குளிர்ச்சி என்பவற்றின் மூலமாக அதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதாவது ரெண்டு விடைகள் போட்டிங்கன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, பலூன் அசையும் திசையாது, அதோட அடைப்புக்குள்ள ஒரு தரவும் தரப்பட்டிருக்கு, பலூனின் வாய் தொடர்பாக குறிப்பிடுங்க. அப்போ பலூன் வந்து உள்ளடக்கப்பட்ட வழி வந்து வெளியேறும், பலூன்ட வாய்ப்பகுதியினூடாக வெளியேறுறதன் காரணமாக அந்த வழி ஏற்படுத்தப்படுற விசைன்ற காரணமாக அந்த விசைக்கு பெருமெல்ல சமனாயும் திசையில எதிராயமான ஒரு மறுதாக்கம் தாக்கும். அது எங்க தாக்கும், வெளியேற அதாவது வழி வெளியேற திசைக்கு எதிர்ப்புறமாக தாக்கும். ஆகவே பலூன்ட வாய்ப்பகுதிக்கு எதிர்ப்புறமாக பலூன் அசையக்கூடியதாக இருக்கும். அடுத்த மூன்றாவது கேள்வி, இவ் அசைவிற்கான காரணத்தை விளக்குக, இதனை விளக்குவதற்கு விதி எதனையும் பயன்படுத்தினால் அவ்விதியை எழுதுக. ஏற்கனவே நாங்கள் ஆராய்ஞ்ச மாதிரி தான், பலூனிலிருந்து வெளியேறும் காற்றின் தாக்கத்தால பலூனின் மீது காற்றின் திசைக்கு எதிர் திசையில விசை பிரயோகிக்கப்படும். ஆகவே பலூன் காற்று வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் அதாவது வாய்ப்புறத்துக்கு எதிர் திசையில் செல்லும். தொடர்புடைய விதி ரெண்டு எண்ணக்கருக்கள் பார்த்துருக்கிறோம், தாக்கம் மறுதாக்கம், அது சம்பந்தப்பட்ட விதி என்ன விதியாக இருக்குமெண்டா, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. அதாவது எல்லா தாக்கங்களுக்கும் பெருமனில் சமனாயும் திசையில் எதிரானதுமான எதிர் தாக்கம் அல்லது மறுதாக்கம் காணப்படும். தற்போது அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
பலூன் கம்பி வழி அசையும் கதியை குறைக்க வேண்டியுள்ளது. இதற்காக பலூனின் வாயிலே செய்ய வேண்டிய மாற்றத்தை தெரிவிக்க, அதாவது கம்பி வழியில போற அந்த பலூன் வேகத்தை குறைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம் கேட்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்து துளைய வந்து நாங்க சிறிதாக்கி கொள்ளலாம். துளை பெரிதாக இருந்தால் தான் கூடுதலான வழி வெளியேறி என்ன நடக்கும், பலூன் வேகமாக செய்யும். ஆகவே அதன் வேகத்தை குறைக்கிறதுக்காக அந்த துளியை வந்து நாங்கள் வாய்ப்புறம் வழி விட்டுருக்க விடப்பட்டிருக்க அந்த துளியை வந்து நாங்கள் சிறிதாக்கி கொள்ளலாம். அடுத்த கேள்வி, பலூனின் அசைவின் போது சக்தி வீணாவதை இழிவாக குறைத்து கொண்டு பலூனை மிக கதியுடன், அதாவது மிக கூடிய கதியுடன் அசைய செய்வதற்கு ஒழுங்கமைப்பில் இருக்க வேண்டிய இரு இயல்புகளை எழுத சொல்லி கிடக்கு. அதாவது அசையின் போது சக்தி வீணாவதை குறைச்சி கொண்டு பலூனை கூடிய கதியோட இயங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அந்த ஒழுங்கமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து கம்பியை வந்து ஒப்பமான கம்பியாக வச்சிருப்போம். அதாவது கம்பி வந்து உராய்வுக்குட்பட்டதாக இருந்தால் அந்த உராய்வின் காரணமாக சக்தி வந்து இழக்கப்படும். மற்ற குழாய்களை வந்து பேரம் குறைவான குழாய்களை பயன்படுத்துறதன் மூலமாகவும் கூடிய கதியில இயக்க செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது ரெண்டு பேனை குழாய்களுக்கு பதிலாக ஒரு குழாய் மாத்திரம் பயன்படுத்துறது அந்த சந்தர்ப்பங்களின். ஏழாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஏழாவது லேப்பகுதி கேள்வியை பாருங்கோ. மேற்குறித்த உருவில் காட்டப்பட்டுள்ள பலூனுக்குள்ளே வலிக்கு பதிலாக ஹைட்ரசன் வாயுவை நிரப்பி வாயை கட்டியிருந்தால் நீர் பார்க்கத்தக்க அவதானிப்பை எழுதுக. அதோட தொடர்பாக பி பகுதி கேள்வி மேலே பகுதி எயிட்கான மது விடைக்குரிய காரணத்தை எழுத சொல்லி கேட்டிருக்கு. அப்போ சாதாரண வலிக்கு பதிலாக ஹைட்ரசன் வாயுவை நிரப்ப போகிறோம். ஹைட்ரசன் வாயுவை நிரப்பினா என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ சாதாரண வழியிலும் பார்க்க ஹைட்ரசன் அடர்த்தி வந்து உங்களுக்கு தெரியும் குறைவாக இருக்கும். அப்படி குறைவாக இருக்கிறதால பலூனின் மீதான உதைப்பு வந்து பலூன்ட நிறையிலும் பார்க்க என்னவாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். எனவே பலூன் வந்து கம்பிக்கு மேற்பக்கமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வழியிலும் பார்க்க அடர்த்தி ஹைட்ரசன் அடர்த்தி குறைவன்றதால பலூன் கம்பிக்கு மேற்பக்கமாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். சி பகுதி கேள்வி, ஐதரசன் நிரப்பப்பட்டுள்ள பலூனின் வாயை கட்டியுள்ள நூலை தளர்த்தும் போது பலூன் இயங்கும் விதத்தை விவரிக்க. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, கம்பியின் மேற்பக்க வழியே சென்று கம்பியின் மேற்பக்க வழியே பலூன் செல்லும் தானே. அப்போ செல்ல வாயு குறைவடை, அப்படி வாயு குறைவடைகிற சந்தர்ப்பத்தில் கம்பியின் கீழ்ப்பக்கமாக தொங்கிய வழி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி கம்பியை சுற்றி சுழன்று இறுதியில் கம்பியின் கீழ்ப்பக்கமாக தொங்கியபடி அந்த பலூன் செல்றத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரி மாணவர்களே, நியூட்டன் இயக்க விதிகள் சம்பந்தமாக வெளிவந்த கடந்த கால வினாத்தாள்களும் அவற்றுக்கான விடைகளுக்கான விளக்கங்களும் பார்த்திருப்போம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு அலகுகளுக்குமான வினாக்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் நாங்கள் தொடர்ந்து வருகிற வகுப்புகளில்